தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் கின்சான்ஃப்ளீக். இன்னைக்கு என்னடி, இன்னைக்கு தலைவரோட பர்த்டே விஷ் பண்ணிடலாமா? எஸ், ஹாப்பி பர்த்டே ரஜினிகாந்த். ஏ, ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த் அவரோட பர்த்டே. ஸோ அவரோட பர்த்டே ட்ரீட்டாக நமக்கு வந்து தலைவர் 170 டீசர், டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டீசர் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ நம்ம டிலே பண்ணாமல் பார்க்கலாமா? ரெடி? டைம் கூட பார்க்கலாம் போல, இல்ல சமையா இருந்துச்சு இல்லையா? உனக்கு எப்படி இருந்துச்சு? வேற மாதிரி கண்ணாடி தூக்கி அப்படியே பண்ணிக்கு. ஆமா, அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. எப்பவுமே நம்ம வந்து ரஜினியோட ஸ்டைல் வந்து அந்த கண்ணாடி போடுறது தான். அதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலா ஆல்ரெடி கண்ணாடி போட்டிருக்காரு. கையில் என்னடா வச்சிருக்காருன்னு பார்த்தா அந்த ஒரு அந்த கலர் ஷேட் வந்து செம்மையாக காமிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு டீசர். அண்ட் பேரும் பார்த்தீங்க அப்படின்னா வேட்டையன் அப்படின்ற பேரில் வந்திருக்கு. ஸோ ஒரு டைலாக் மட்டும் சொல்லியிருந்தாங்க, குறி வச்சா எற தப்பிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் இருந்துச்சு. செம்ம மாசாக இருந்துச்சு. ஸோ இந்த டீசரை வச்சு பார்க்குறப்போ நமக்கு வந்து ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் த்ரில்டு மூவியாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நிக்ஷித், நீ என்ன சொல்கிற? ஞானவேல் அவர் தான் இதுக்கு முன்னாடி அவர் ஜெய் பீம், அப்புறம் பயணம், இந்த மாதிரி நிறைய சூப்பர் ஹிட் மூவிஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த படத்துல வந்து எந்த மாதிரி ஆக்ஷன் த்ரில்டா காமிக்க போறாரு அப்படிங்கறதுல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் அனிருத் சொல்லவே வேணாம், அவரோட மியூசிக் இந்த டீசர்லயே செமையா இருந்துச்சு. அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற அந்த ஒரு இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடுலேஷனில் அவர் கொண்டு வந்திருந்தார். சூப்பராக இருந்துச்சு மியூசிக். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம், இதை வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றது சொல்லி அடுத்தடுத்த அப்டேட்காக நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மூவி டீசர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு, எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இனி இந்த மூவியோட அப்டேட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வரும். நம்ம என்ன எப்படி இருக்குது, இந்த காஸ்ட் அண்ட் க்ரூஸ்லாம் யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட் எல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நான் வந்து இன்றைக்கி வந்து ரஜினிகாந்தோட பர்த்டேக்கு நமக்கு வந்து லால்சலாம் ஆல்ரெடி டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மூவி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சாங்கோ இல்லை ஏதாவது வருமோன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் சர்ப்ரைசிங்லி நேற்றே போஸ்ட் நமக்கு வந்துருந்துச்சு, 170 டீசர் டைட்டில் ரிவீல் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு, ஹைப் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி இருக்கும் டைட்டில், அப்படி இருக்கும் டைட்டில்னு. ஆனால் இந்த வேட்டைன்ற டைட்டில் வந்து ஆல்ரெடி நிறைய ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பராக தான் இருக்குது. நம்ம அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த மூவியில் எவ்வளோ ஆக்ஷன் பேக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டீசர் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. பை பை.